அனைவருக்கும் வணக்கம். நான் சுந்தர் பேசுகிறேன். நம்ம ஆளுகிட்ட இருக்கக்கூடிய ஒரு தவறு என்னென்னு கேட்டிங்கன்னா, காலையில் எழுந்த உடனேயே இட்லி தோசை பூரி பொங்கல் சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நம்ம சாப்பிட்றது, சோறு சாப்பிட்றது, இது எல்லாமே காலையில் எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு. அப்போ காலை உணவு அப்படின்னா நம்ம என்ன தான் எடுத்துக்கணும், இது எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னா என்ன தான் சாப்பிட்றது, இதுதான் தினசரி சாப்பிட்டுருக்கோம் சின்ன வயசுலேருந்து. அப்போ இதோட நல்ல உணவு ஏதாவது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, காலை உணவு கண்டிப்பாக பழங்களாக இருக்க வேண்டும். அது ஏன், ஒரு நாளைக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு தடவையாவது பழ உணவுகள்ங்கிறது நம்ம எடுத்துக்கணும். அதுவும் காலையில் முக்கியமாக முதல் உணவாக நம்ம எடுத்துக்கிறதுனால என்ன நன்மைன்னு கேட்குறீங்களா? நம்ம இரவு முழுக்க விரதம் இருக்கும், நேச்சுரல் ஃபாஸ்டிங்னு சொல்லலாம். எதுவும் சாப்பிடாம தானே இருக்கும். ஒரு 8 மணி 9 மணிக்கு நைட்டு சாப்பிட்டு படுத்துறோன்னா காலையில் 8 9 மணி ஆகுது சாப்பிட்றதுக்கு, இவ்வளோ நேரம் இடைவெளி இருக்குது. அப்போ என்ன ஆகும், நம்மளுடைய உணவு பாதையில் விஷக்கழிவுகள் வந்து படியும். அப்போ படிஞ்சிருக்கிற அந்த விஷக்கழிவுகளை நம்ம சுத்தம் பண்ணுற மாதிரி ஒரு உணவு முறை எடுத்துக்கணும் இல்லையா? இப்போ எழுந்தோடனே பல் தேய்க்கிறோம். ஏன் பல் தேய்க்கிறோம்? வாய் அசுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, வாயில் ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் குளிக்கிறோம். ஏன் குளிக்கிறோம்? குளிக்கிறப்போ தோல் சுத்தமாகுது அப்படின்னு சொல்லிட்டு, வேர்வை நாற்றம் இதெல்லாம் வந்து நமக்கு போயிடும். அதே போல் நம்மளுடைய உணவு பாதையில் படிஞ்சிருக்கக்கூடிய விஷக்கழிவுகளை நம்ம வெளியில் எடுக்கணும் அப்படின்னாக்க, கண்டிப்பாக அது சுத்தப்படுத்துகிற உணவால் மட்டும்தான் முடியும். அது எந்த மாதிரி உணவுகள்னு கேட்டிங்கன்னா, பழங்கள், கீரை, காய்கறிகள். அப்போது கீரை காய்கறிகள் சாப்பிட்டிங்கன்னா கூட உணவு பாதை மட்டும்தான் சுத்தமாகும். ஆனால் நமக்கு இந்த பழங்கள் சாப்பிட்றப்போ உணவு பாதை சுத்தமாகிறது மட்டும் இல்லாமல் நமக்கு அன்றைக்கி ஃபுல்லாக இயங்குறதுக்கான ஒரு நல்ல எனர்ஜியும் கிடைக்கும். அதனால் காஸ்ட்லியாக நம்ம வாங்கி சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது. சாதாரணமாக ஒரு வாழைப்பழம் கூட நம்ம சாப்பிட்லாம், இல்லை தேங்காய் பேரிச்சம்பழம் வாழைப்பழம் இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா மாம்பழம் சாப்பிட்லாம், சப்போட்டா சாப்பிட்லாம், ஆப்பிள் சாப்பிட்லாம், மாதுளை சாப்பிட்லாம், சீதாப்பழம் சாப்பிட்லாம், பப்பாளி சாப்பிட்லாம். உங்கள் சீசனுக்கு என்ன கிடைக்குதோ அந்த பழம் எடுத்துக்கலாம். ஒரு நேரத்துக்கு ஒரு வகையான பழம் மட்டும் நம்ம சாப்பிட்டாலே போதும். தயவுசெய்து காலை உணவாக முதல்ல பழங்கள் சாப்பிடுங்க. இல்லை உடம்பு தொந்தரவு இருக்கிறவங்க, இல்லை சர்க்கரை தொந்தரவு இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் ரா சாலட் சாப்பிட்லாம். கேரட்டு, வெள்ளரிக்காய், தக்காளி இதெல்லாமே நறுக்கி ஒரு ரா சாலட் மாதிரி சாப்பிட்லாம். சர்க்கரை தொந்தரவு இருக்கிறவங்க இந்த உணவை முதல் உணவாக பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றப்போ உணவு பாதையும் நல்லா சுத்தமாகும். எல்லாருக்கும் இது சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு தானே ஆகணும். இப்போ ஒன்றுமே இல்லை, எனக்கு இந்த மாதிரி வேலை, எனக்கு அந்த மாதிரி வேலை, நான் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க சொல்கிறாங்கன்னே வைங்க, உடம்பு முடியல, ஹாஸ்பத்திரியில் போயிட்டு அட்மிட் ஆயாச்சு, அந்த நேரத்தில் நான் இந்த மாதிரி வேலை, நான் அங்கே போகணும், நான் இங்கே ஹாஸ்பிட்டலாம் படுக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்? ஏன்னா உடம்பில் ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டால் நம்ம அதுக்காக நேரம் அர்ப்பணித்தே ஆக வேண்டும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த உடம்புக்கு எந்த தொந்தரவும் வராமல் இருக்கிறதுக்கும் நம்ம கண்டிப்பாக அதுக்கு ஒரு டெடிக்கேஷன், நேரம் எல்லாம் ஒதுக்கி மனசையும் ஒரு செம்மைப்படுத்திக்கிட்டு காலையில் நம்ம இது தான் சாப்பிடணும், அடுத்த உணவு கூட நம்ம வேறு உணவு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டாக தான் நம்ம கொண்டு வந்து எல்லா துறையில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இதை செஞ்சு தாங்க ஆகணும். சர்க்கரை தொந்தரவு இருக்கிறவங்க பச்சை காய்கறிகள், சர்க்கரை தொந்தரவு இல்லாதவங்க மற்றவங்க எல்லாம் நார்மல் பழங்கள் என்னவனா நீங்கள் வந்து சாப்பிட்லாம். இதை செஞ்சு மட்டும் பாருங்கள், உங்கள் உடம்புல கண்டிப்பாக நிறைய மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஒரு மாதத்தில் நீங்களே உணர்வீங்க. ஒரு வாரத்துலேயே நல்ல மாற்றம் இருக்கும், ஒரு மாதம் செஞ்சிங்கன்னா பெரிய மாற்றம் இருக்கும். உடம்பில் இருக்கக்கூடிய வலி வேதனைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும், உடம்பில் இருக்கக்கூடிய நோய்கள்லாம் குணமாக ஆரம்பிக்கும். இது மாதிரி நிறையா நன்மைகள் இருக்குது. முதல் உணவாக நம்ம சுத்தப்படுத்துகிற இந்த பழங்கள் அல்லது காய்கறிகள் சாப்பிட்றப்போ முயற்சி பண்ணி பாருங்கள். எளிமையானது, உணவே மருந்து. அந்த உணவை எப்படி மருந்தாக்குறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் தொடர்ச்சியாக பேசிகிட்ருக்கேன். கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு உதவியாக இருக்கும். தொடர்ச்சியாக என் வீடியோ பார்த்துட்ருங்க. மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.